இந்த வீடியோவில் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமின் படி இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் வருவா அப்படின்னா எஸ்சியோ இல்லை எஸ்டிஸோ ஆர் ஓபிசிஸோ வரமாட்டாங்க. அண்ட் இதிலெல்லாம் வந்து கவர் ஆகாத பர்சன்ஸ் தான் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவுக்குள்ளே வருவாங்க. இதுதான் வந்து அண்ட் இதோடைய அனதர் க்ரைட்டீரியாஸ் என்ன, இப்போது ஒரு பர்சன் கிட்டே 8 லேக்ஸுக்கு கீழே ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படின்னா அவங்க இதில் இன்க்ளூட் ஆவாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்கக்கிட்ட இப்போ லேண்ட் இருக்குது, இப்போ அவங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் அந்த லேண்ட் வந்து 5 ஏக்கர்ஸ்க்கு கீழே இருக்கணும். ஸோ இந்தந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கிறவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ஸ்கீமின் படி அதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கு யார்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்று தாசில்தார்கிட்டையோ இல்லை கலெக்டர்கிட்டையோ அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், பேன் கார்டு, இது போக டொமிசில் ஆர் ரெசிடென்சியல் ப்ரூஃபு, செல்ஃப் டிக்ளரேஷன் ப்ரூஃப் அதாவது அஃபிடவிட் ஆர் அஃபிடவிட், இதெல்லாம் தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடியது, அந்த அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணக்கூடியது.